இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு கொரோனா டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், வேறு என்ன பரிசோதனைகள் செய்யணும், வீட்லேயே வச்சு வைத்தியம் செய்யலாமா, மருத்துவமனைக்கு எப்போ போகணும், சிடி ஸ்கேன் கட்டாயம் எடுக்கணுமா, என்ன விதமான மருந்துகள் தரலாம், பெரியவங்களுக்கு தர்ற மாதிரி குழந்தைகளுக்கும் மருந்து தரலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சாதாரணமாக குழந்தைகளுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு வர்றது எப்போ நமக்கு தெரியும்னா, வீட்டில் யாருக்காவது கொரோனா நோய் தொற்றுருக்கு, வீட்டில் இருக்கிற எல்லோரும் பரிசோதனை பண்ணிக்கங்கன்னு மருத்துவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற போது உங்கள் குழந்தைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கும். குழந்தைய பார்த்தீங்கன்னா எந்த அறிகுறிகள் இல்லாமல் இருக்கும், அல்லது மிக குறைஞ்ச அறிகுறிகள், அதாவது மூக்கில் சளி ஒழுகும், லேசான இருமல், தொண்டவலி, காய்ச்சல் லேசாக இருக்கும், பசி குறைவாக இருக்கும், வயிற்று வலி, வாந்தி, பேதி, இந்த மாதிரி கை கால் வலி, உடம்பு வலி, இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்கலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அறிகுறிகளே இல்லாமல் குழந்தை வழக்கம் போலவே இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், சாப்பிடும், தூங்கும், விளையாடும், காய்ச்சல் இல்லைன்னா நல்லாயிருக்கும். இந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு பரிசோதனை வந்த முடிவு வந்தவுடனே நம்ம பயந்து போயிடுவோம். நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டு பாசிட்டிவ்னாவே கை கால் உதறல் வந்துடும், என்ன ஆகுமோ, நம்ம செய்தித்தாள்களை படிக்கிற மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நினைப்போம். அதை விட எல்லோரும் அதிகம் பயப்படுறது குழந்தைகளுக்கு வந்தது தான். குழந்தைக்கு வந்துருச்சுன்னா ஏதாவது ஆயிருமாங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. முதல்ல நாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய கொரோனா, நான் சொன்ன மாதிரி அறிகுறிகள் அற்ற கொரோனா அல்லது மிக குறைந்த அறிகுறிகளோடு இருக்கும், இது ஆரம்ப நிலை பாதிப்பு கொரோனா, இதுதான் அதிகமாக இருக்குது. நடுத்தர பாதிப்பு, தீவிர பாதிப்பு, இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் ஆரம்ப நிலை பாதிப்பு உள்ள கொரோனா நோயுள்ள குழந்தைகளை கட்டாயம் வீட்டில் வச்சு மருத்துவ சிகிச்சை தரலாம். என்ன மாதிரி சிகிச்சை அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும், காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது காய்ச்சல் குறைக்கிறதுக்கு பேராசிட்டமால் மருந்து தரலாம். வழக்கமாக நம்ம உபயோகப்படுத்துகிறது தான், ஒரு கிலோ எடை இருந்துச்சுன்னா 15 மில்லிகிராம் அப்படின்னு கணக்கிட்டு 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா தரலாம். ரொம்ப காய்ச்சல் இருக்குது அப்படின்னு ரொம்ப அடிக்கடியும் தரக்கூடாது. இந்த காய்ச்சல் தொடர்ந்து 5 நாளைக்கு மேலே இருந்ததுன்னா கட்டாயம் வீட்லேயே வச்சுக்கூடாதுங்க. குழந்தை காய்ச்சல் குறைஞ்சாலும் சோர்வாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லை, படுத்தே கிடக்குது, சாப்பிட மாட்டேங்குது, தூங்குறது எந்நேரம் தூங்கிட்டுருக்கு, கைகாலெலாம் ஒரு மாதிரி இருக்குது, விளையாடல அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் மருத்துவரை பார்த்துக்கணும். ரெண்டாவது, தொண்டவலி இருக்குது, அதுக்கு பேராசிட்டமால் மருந்து உதவியாக இருக்கும். லேசான சளி இருமல், இதுக்கு கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் வெதுவெதுன்னு தண்ணி போட்டு உப்பு தண்ணியில் தொண்டை நினையை வாய் கொப்பளிக்க சொல்லலாம். இது தவிர ஆன்டிபயாட்டிக் மருந்து எதுவும் குழந்தைக்கு தேவையில்லை. மற்ற பெரியவர்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய மருந்துகள், ஹைட்ராக்சி குளோரோக்கைன் ஆரம்பித்து ஆன்டிவைரல் வரைக்கும் எதுவுமே குழந்தைகளுக்கு தேவையும் இல்லை, பலனும் அளிக்காது. சரி, வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம்? வழக்கமான உணவை தாங்க, திரவ உணவுகளை நிறையா தாங்க, அரிசி கஞ்சி, பருப்பு கஞ்சி, ராய்கூழ், சத்து மாவு கஞ்சி தரலாம். இனிப்பு அதிகமுள்ள பொருட்களையோ கடையில் வாங்குகிற பொருட்களையோ தீனியையோ தர வேண்டாம். ஜூஸுக்கு பதிலில் பழம் நல்லது. நீர் சத்து அதிகமாக இருக்கட்டும், ஓஆர்எஸ் கொடுக்கலாம். காய்ச்சல் இருக்கும்போது உடம்புல தாது உப்புக்கள், நீர் சத்து குறையும், நீரிழப்பு ஏற்படும், அதை தவிர்க்கிறதுக்காக நாம் ஓஆர்எஸ் கஞ்சி இந்த மாதிரி பொருட்களை, திரவ உணவுகளை தந்தோம்னா நீரிழப்பு தடுக்கப்படும், குழந்தையும் நல்லா சுறுசுறுப்பாக சோர்வு இல்லாமல் இருக்கும். குழந்தை எவ்வளோ தூரம் மூச்சு விடுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். முக்கியமாக இந்த கொரோனா நோய் தொற்றில் நுரையீரல் பாதிப்பு தான் முக்கியமான பாதிப்பு. இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் போது மூச்சு விடுறது அதிகமாகும். அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு குழந்தை எவ்வளோ தூரம் மூச்சு விடுது அப்படிங்கிறத பார்க்கணும். பிறந்த குழந்தையிலிருந்து 2 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைக்கு ஒரு நிமிஷத்துக்கு விடும் மூச்சு 60 தடவைக்கு மேலே இருந்தாலோ, 2 மாதத்திலிருந்து 1 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைக்கு 50 தடவைகளுக்கு மேலே இருந்தாலோ, 1 வயசிலிருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு 40 தடவைகளுக்கு மேலே இருந்தாலோ, 5 வயதுக்கு மேலே இருக்கிற உள்ள குழந்தைகளுக்கு 30 தடவைகளுக்கு மேலே இருந்தால்,
மூச்சு திணறல் அதிகமாயிருச்சு, இது பிரச்சனை ஆகுது, உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சோர்ந்துருக்கு, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி படுத்தே இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்குது, விளையாட மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை, மருத்துவரை பாருங்கள். தொடர்ந்து காய்ச்சல் இருக்குது, குறையவே இல்லை, அதுக்காக புரூஃபன் மருந்து, மெஃபினமிக் ஆசிட் மருந்து அப்படி நாமளே கொடுக்கக்கூடாது, மருத்துவரையோ மருத்துவமனைக்கோ போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வீட்டில் குழந்தைய தனிமைப்படுத்தியிருக்கலாம், அல்லது ரொம்ப சிறு குழந்தையாக இருந்தால் பெற்றோரிடம் தாயோடவோ அல்லது கொரோனா நோய் தொற்று இல்லாத மற்றொருவரோ கூட இருக்கலாம். அவங்களும் முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும், கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவிக்க வேண்டியது இருக்கும், உபயோகப்படுத்த பொருட்களை அடிக்கடி சுத்தப்படுத்தணும், தரை பொருட்கள் வைத்திருக்கிற மேற்பரப்புகள் இதை சுத்தம் செய்யணும், கழிவறை குளியலறை மற்ற இடங்களை சுத்தமாக வச்சிருக்க வேண்டியது இருக்கும், உபயோகப்படுத்திய பொருட்களை சரியான முறையில் நாம் கழிவு தொட்டிக்கு கொண்டு செல்லணும். குழந்தைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி வழக்கமான உணவுகளே போதும், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் புதுசாகவோ ஸ்பெஷலாகவோ தர வேண்டியது இல்லை. ஏன்னா குழந்தை எது பழகியிருக்கோ அது தான் இப்போ சாப்பிடும். தாய்ப்பாலை நிறுத்த வேணுங்கிற அவசியம் கிடையாது, கட்டாயம் தாய்ப்பாலை 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு தொடர்ந்து கொடுக்கலாம். தாய்ப்பாலோடு வீட்டு உணவு காரம் இனிப்பு இல்லாமல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அறிகுறிகள் அதிகமானால் குழந்தைக்கு பிரச்சனை, அப்படி இருக்கும்போது உடனடியாக உங்கள் மருத்துவரை பாருங்கள். ஆரம்ப நிலையிலிருந்து நடுத்தர நிலைமைக்கு குழந்தையினுடைய உடல்நிலை மோசமானால் மருத்துவமனையிலோ அல்லது கோவிட் சிகிச்சை மையத்துக்கோ போய் பார்க்கணும். நாம் வீட்டில் இருக்கும்போது இந்த குழந்தைகளை ஒரு பரிசோதனை கண்காணிப்பு அட்டவணை வச்சு பார்த்துக்கலாம். அதில் தான் நான் சொன்ன மாதிரி முதலில் மூச்சு விடுறது எவ்வளவு தடவை அப்படிங்கிறது, ரெண்டாவது என்ன உணவுகள் எவ்வளவு எடுத்துக்குது, எவ்வளோ தூரம் சிறுநீர் கழிக்குது, பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ஆக்சிஜன் ரத்தத்தில் செறிவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை பார்த்துக்கணும். மூச்சு விடுறது முதல்ல சொன்ன மாதிரி வயதுக்கு ஏற்ப மாறுபடும், அதை கவனமாக பார்த்துக்கணும். ரத்தத்தில் ஆக்சிஜன் செறிவு 94% மேலே இருந்தால் தைரியமாக வீட்லேயே வச்சுக்கலாம், இந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதே சொல்லலாம். இவர்களுக்கு தொடர்ந்த இரத்த பரிசோதனைகளையோ அல்லது சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளோ தேவைப்படாது. உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால், கொரோனா நோய் தொற்று தீவிரமானால் மட்டுமே நாம் அந்த பரிசோதனைகளை செய்ய வேண்டும் நண்பர்களே. எனவே நம்ம குழந்தைக்கு கொரோனா வந்துருச்சு, பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம், தைரியமாக வீட்டிலேயே வைத்து பாதுகாக்கலாம், கண்காணிக்கலாம். குழந்தை குணமாகும் வரை குழந்தையோடு ஒத்துழைப்பாக இருப்போம், போதுமான தற்காப்பு நடவடிக்கைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோம். மறுபடியும் கொரோனா நோய் தொற்று பற்றி குழந்தைகளுக்கு என்ன சொல்வது, எப்படி சொல்வது அப்படிங்கிற அடுத்த காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.